ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ளோ ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. பரதனா, உங்களுடைய காதல் படம் வந்து மிகப்பெரிய ஹிட், ஸோ அதுவே 58ல பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி லவ்னு வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த காதல் உங்களை விட்டு பிரியவே மாட்டேது. இல்லை, அது ஒரு விதத்தில் உண்மைதான். காதல் பண்ணேன், அப்புறம் கண்டெயின் காதலை பண்ணேன், எல்லாமே அந்த காதல் பேஸ் பண்ண எல்லாமே எனக்கு ஒரு சின்ன லக்கி சாமா தான் இருக்குது. ஸோ அப்படி பாசிட்டிவாக எடுத்துப்போம். ஸோ காதலோட இங்கிலீஷ் வெர்ஷன் தான் வந்துட்டு லவ். அதில் வந்துட்டு ஸ்கூல் டைமில் லவ் பண்ண ரெண்டு பேரோட ஒரு கதை. இது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கதை தான். பட் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக தான் பார்க்குறேன் இதை. ஸோ கண்டிப்பாக காதல் லெவலுக்கு எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகுங்கிறது எனக்கு தெரியல, அது ரிலீஸ் ஆனதான் தெரியும். பட் நல்ல படமாக கண்டிப்பாக இருக்கும். ஐயா, அதுக்கு முன்னே 50 படம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அன்றத்து ஃபிலிம்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கணக்கு வைங்க. அந்த டைமில் லவ் பண்ணுற மனநிலைமையெல்லாம் இருப்பேனான்னு தெரியல. பட் பார்க்கலாம், அது யூத் மெயின்டைன் ஆச்சுன்னா பண்ணிடலாம். சார், முதல் படத்துலேருந்து இது வரைக்கும் நிறைய ஹீரோயின் வந்து சினிமாவில் காதலிச்சிருப்பீங்க. ஐயோ, நல்ல வேலை கேப் விட்டு நிறைய ஹீரோயின் அப்படின்னா போயிட்டாரு. யார் கூட காதல் காட்சியில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, யார் கூட நடிக்கிறது கஷ்டமா இருந்தது? நிறைய டேக் வாங்கினீங்க. நீங்க ஆக்சுவலா என்னோட எல்லா படங்களும் எடுத்துட்டீங்கன்னா என்னோட காதல் காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப எரோட்டிக்கா இருக்காது, ரொம்ப வந்துட்டு மூஞ்சி முகம் சுளிக்கிற லெவலுக்கு இருக்காது. ஸோ ஒரு கான்சியஸ் எஃபர்ட் நான் போட்டு அதை நான் பண்ணிடுவேன். நான் நேபாளின்னு ஒரு படத்தில் மட்டும்தான் அந்த கதைக்கு தேவை அப்படிங்கிறதுனால மீரா ஜாஸ்மின் எனக்கும் வந்துட்டு ஒரு சின்ன இன்டிமேட்டான ஒரு சீன் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்துட்டு ஒரு கதைக்கு தேவைங்கிறதுனால வந்துட்டு ஒரு 2-3 ஷார்ட்ஸ் எங்களுக்கு தேவைங்கிறதுனால ஸோ அவங்கள்ட்டையும் போய் நாங்கள் கேட்டோம், இஃப் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அதை அந்த ஷார்ட் பண்ணலான்னு. ஸோ பட் எனக்கு தெரிஞ்சு காதல் காட்சிகள்னா ரொம்ப ரெகுலரான ஒரு ஒரு அழகான ஒரு பொய்டிக்கான காதல் காட்சிகள் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு எந்த ஹீரோயின் கேட்குறீங்க, புரியுது? மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு, நான் என்ன கேட்டுட்ருக்கேன், இவர் என்ன பதில் சொல்லிட்டுருக்காருன்னு. எனக்கு ஐ ஃபெல்ட் அப்படி எதுவுமே இல்லைங்க. நம்ம அவங்களோட பழகிற விதத்தில் தான் இருக்குது. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கெமிஸ்ட்ரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்லி இருக்கும். எனக்கு தமன்னாவோட ஒர்க் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித். அந்த படத்தில் காதல் காட்சிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் யா, மீரா ஜாஸ்மின் கூட எனக்கு ரொம்ப இதாக தான், வெரி ஃப்ளெக்சிபிள் ஆக்ட்ரஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் வாணி கூட ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப இதாக தான் இருந்தது. வாணி போஜன், நீங்கள் அரசியலுக்கு வரப்போகிறதா ஒரே பேச்சாக இருக்க, உண்மையாக நிறைய அந்த மாதிரி ஐடியா எதுவும் இருக்கா? அவங்க பேட்டியிலலாம் நிறைய சொல்லியிருக்காங்க இந்த விஷயம்லாம். சரி சார், வந்துடுறேன் சார். எப்போ வரேன்? இப்போதைக்கு படம் நடிச்சிட்டு இருக்கேன், அதுக்கப்புறமா வரேன் சார். அவங்க ஏதோ கலாய்க்கிறாங்க எல்லாமே. இல்லை சார், இல்லை இல்லை, அதெல்லாம் இப்போதைக்கு இல்லை சார். ஐயோ சார், ஒரே நிமிஷம் சார். ஐடியா விஜய் சாரும் வராரு, அவங்க கூட வரீங்களா? கிடைச்சதா? ஆ, கண்டென்ட் கிடைச்சதா? நாளைக்கு இதுதான் வரும். லவ் படத்தை பற்றி ஒன்றுமே வராதுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏப்ளோ ஹெச்டி கனடா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.